அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பேரோடெக். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஆர் டெட்டாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல இப்போது ஆதார் கார்டு மிக முக்கியமாக கேட்கப்படுது. இப்போ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கூட நம்மளோட டீட்டெயில்ஸை எடிட் பண்ணும்போது அதுக்கு டாக்குமெண்ட்ஸாக, அதாவது உங்களுடைய ஃபோட்டோ மாத்திரம்னா கூட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்குது. அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டையே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் ஆகிருக்க டெட் எக்ஸாமில் கூட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணும்போது ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினல் ஆதார் கார்டை எப்படி ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் டவுன்லோட் பண்ணி அதை எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். குரோமில் ஆதார் இல்லைனா யுடை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வரக்கூடிய அஃபீஷியல் வெப்பேஜான yudai.gov.in அஃபீஷியல் வெப்பேஜை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இப்போ இந்த பேஜில் கெட் ஆதார், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது இந்த டவுன்லோட் ஆதாருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு லாகின் கேட்கும். அதுக்கு நீங்கள் லாகின் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஸாக இருக்கும். அந்த கேப்ஸாவை கீழே டைப் பண்ணிக்கோங்க. கேப்ஸாவில் தான் சில மிஸ்டேக் வரும். அந்த கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து கேப்ஸாவை டைப் பண்ணிவிட்டு இப்போது சென்ட் ஓடிபின்னு இருக்க ஆப்ஷனை நீங்கள் இப்போது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல், உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ஒருவேளை நீங்கள் ஆதாரோட இன்னும் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணனா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் லிங்க் பண்ணால் தான் உங்களோட இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஓடிபி வந்ததும் இப்போ அதை காப்பி பண்ணி இந்த என்டர் ஓடிபிங்கிற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனான டவுன்லோட் ஆதார் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது அது டியூ வாண்ட் மாஸ்க்ட் ஆதார் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மாஸ்க்ட் ஆதார்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஆதார் வந்து பாஸ்வேர்டு செட் ஆகிருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். மொபைலில் டவுன்லோட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இப்படி தான் டவுன்லோடர்னு கேட்கும். இப்படி கேட்கும்போது ஃபைல் நேமை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த இ ஆதாருங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. ஆனால் டாட் பிடிஎஃப் லாஸ்ட்டாக இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமில், அதாவது உங்கள் பேரில், உங்கள் பேரை டைப் பண்ணிவிட்டு ஆதார் அப்படின்னு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எங்கே இருக்குன்னா ஃபைல் மேனேஜரில், ஃபைல் மேனேஜரில் போயிட்டு டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இப்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எதில் வேணாலும் அப்டேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணும்போது இப்போது இந்த பேஜில் இங்கே டார்க்காக இருக்குது, உங்களுக்கு அந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, உங்களுடைய நேமில் கேப்டல் லெட்டர்லேயே கொடுங்க. ஃபஸ்ட்டு 4 லெட்டர் உங்கள் நேமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 லெட்டர் கேப்டல் லெட்டரில் கொடுக்கணும். அப்புறம் ஆதாரில் இருக்கக்கூடிய வருஷம், நீங்கள் பிறந்த வருஷம் ஆதாரில் இருக்கு இல்லையா, அந்த வருஷத்தை டைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கும் ஃபேஸ் விடாமல் டைப் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் உங்கள் மொபைலில் இல்லைன்னா அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணதும் உங்களுடைய ஆதார் காமிக்கும், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் பாஸ்வேர்டு எப்படி டெலிட் பண்ணுறதுனா இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸை கிளிக் பண்ணதும் இப்போது மேலே இருக்கக்கூடிய ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போது ஆதாரில் உள்ளவங்க பாஸ்வேர்டை காமிக்கும், டாட் டாட்டாக இருந்துச்சு இல்லையா, அதான் பாஸ்வேர்டு. ஷோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த பாஸ்வேர்டை டெலிட் பண்ண உங்களுக்கு கீபேடாலேயே அங்கே டச் பண்ணிவிட்டு உங்கள் கீபேடாலேயே அதை டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு கீழவே கன்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இப்போ ஆதாரில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு டெலிட் ஆகிடும். இப்போ அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதை ஷேர் பண்ணி இல்லை மெயிலில் எதில் வேணாலும் ஷேர் பண்ணி நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணால் நீங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆதார் வந்து கிட்டத்தட்ட 550 KB கிட்டத்தட்ட இருக்கும். இது உங்களுக்கு ஏற்ற கேபி சைஸில் நீங்கள் ரீசைஸ் பண்ணணுன்னா அதே குரோம் ஆப்லேயே கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் PDF 24 ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நாங்கள் சேனலில் போட்டிருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு. அதில் சூஸ் பையில் நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய
ஆதார் என்ன, இப்போ நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் மாற்றுறீங்க இல்லையா, அந்த ஆதாரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணின ஆதாரம் இருக்கும் அதில், அந்த நேம்லேயே அதை ஃபஸ்ட்டு ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு டெலிட் பண்ணிவிடுங்க, ஏன்னா அது பாஸ்வேர்டாக இருக்கும், அதனால் அதை ரீசைஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் மாற்றின அந்த ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ குவாலிட்டி கரெக்டாக 60 வச்சு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா 200 KB அது ரீசைஸ் ஆகிடும். ஒருவேளை டெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஒரிஜினலே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது 500 KB சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிசினா நீங்கள் இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜரை பயன்படுத்தி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய ஸ்பெரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.